செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வடகடம்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் சரோஜினி ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் கந்தசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அவருக்கு விருதுகளை வழங்கி பள்ளி நிர்வாகம் கௌரவித்தது. பின்னர் மாணவ மாணவியர்கள் பல்வேறு பேச்சுப் போட்டிகள், நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர். தமிழகத்தில் முதல் முறையாக ராமநாதபுரத்தில் ஆசிய அளவில் 7 நாடுகள் கலந்து கொண்ட ஓபன் ஆசியா 2022 பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. ராமநாதபுரம் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஜூனியர் 2 பிரிவுகளிலும் சீனியர் 6 பிரிவுகளிலும் 40 வயதிற்கும் மேல், 50 வயதிற்கும் மேல் என இரு பிரிவுகளாகவும் போட்டிகள் நடைபெற்றது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த அங்கு பிரசாத் அணி ஒட்டுமொத்த பரிசு தொகையையும் தட்டி சென்றது. 2வது பரிசை தேனியைச் சேர்ந்த குப்பமுத்து 10,000 ரூபாய் பெற்று, சவுதி அரேபியாவைச் சேர்ந்த சையது அகமது டர்ஹிம் 80 கிலோ எடை பிரிவில் 3வது இடத்தை பிடித்தார். உலக ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் செயலாளர் ஜெகநாதன், பொருளாளர் தனசேகரன், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஷைனி ஆகியோர் இப்போட்டியை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் தொடங்கி வைத்தார். காமராஜர் துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்டெய்னர் சோதனை மையம், உட்புற சாலைகள், வாகன நிறுத்துமிடம், ஓய்வறை உள்ளிட்டவற்றை அவர் திறந்து வைத்தார். மேலும் காமராஜர் துறைமுகத்திற்கு வாகனங்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் 195 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கான்கிரீட்டால் அமைக்கப்பட்டு வரும் 4 வழி சாலை பணிகளை பார்வையிட்டார். கப்பல்களில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தனியார் உணவகத்தில் ஆர்டர் செய்த பிரியாணியில் புழு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு தாம்பரத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி அருகே சேலம் RR பிரியாணி உணவகம் செயல்பட்டு வருகிறது. இக்கடைக்கு வந்த 3 பேர் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்துள்ளனர். அப்போது பிரியாணியில் புழு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் கடை உரிமையாளரிடம் புகார் அளித்த நிலையில் அவர் பணம் கொடுத்து நடந்ததை மறைக்க பார்த்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காட்பாடி அருகே உள்ள கிளித்தான் பட்டறை கிராமத்தில் உள்ள கோவிலில் ஆடி வெள்ளி திருவிழா நடைபெற்றது. இந்த கோவிலின் அருகில் தகரத்தால் அமைந்துள்ளது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கனி என்பவர் 3 வயது சிறுமியை அழைத்துக் கொண்டு அந்த தகர அறைக்கு கொண்டு சென்றுள்ளார். இதைக் கண்ட அப்பகுதி பொதுமக்கள் கனியை பின்தொடர்ந்தனர். அப்போது அந்த அறையில் வைத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த நபரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காட்பாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காட்பாடி காவல்துறையினர் கனியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே திருப்பதியிலிருந்து வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 25க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். திருப்பதியிலிருந்து பர்கூர் நோக்கி அரசு பேருந்து பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனம் நுழைந்ததாகவும் அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக வலது பக்கமாக திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது நிலை தடுமாறிய பேருந்து அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 4 குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பதி அருகே பொதுமக்கள் தேசிய கொடி ஏற்றியும் கேக் வெட்டியும் கொண்டாடினர்.
ஆசாதி கி அம்ரித் மகோத்சவ கொண்டாட்டம் பாரத தேசம் முழுவதும் நடைபெற்றது. இதையொற்றி திருப்பதி அருகே உள்ள திருச்சானூர் பகுதியில் உள்ள குடியிருப்பில் மக்கள் அனைவரும் சேர்ந்து தமது இல்லங்கள் தோறும் தேசிய கொடி ஏற்றி வைத்து தேசபக்தி பாடல்கள் பாடியும் கேக் வெட்டியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் இருசக்கர வாகனம் மோதியதில் தனியார் நிறுவன பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையோரமாக தனியார் நிறுவன பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது தாம்பரம் நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகன ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நின்றிருந்த பேருந்தின் பின்பகுதியில் மோதியது. இதனால் இருசக்கர வாகனத்தில் தீப்பற்றி எரிந்த நிலையில் பேருந்திற்கும் தீப்பரவி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பேருந்து முழுவதுமாக எரிந்து சேதமானது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே ஹீரோ ஹோண்டா ஷோரூம் திறப்பு விழாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. தாம்பரத்தில் தனியார் மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தின் ஹீரோ ஹோண்டா ஷோரூம் புதிதாக கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழாவில் யாகம் வளர்க்கப்பட்டு பூஜைகள் செய்தபோது யாகத்திலிருந்து தீப்பொறி அருகிலிருந்த இருசக்கர வாகனங்களில் விழுந்ததில் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய 12 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 10 கணினி பொருட்கள் எரிந்து நாசமாகின. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வட்டாட்சியர் சென்ற காரில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் வட்டாட்சியர் கார்த்திகேயன் காரில் மகனுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது ஏகே சமுத்திரம் பிரிவு அருகே எதிர்பாராத விதமாக கார் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக கார்த்திகேயன் மற்றும் அவரது மகன் கீழே இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைப்பதற்குள் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது.